வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பல முறை பேசியிருக்கோம். பொதுவாக சளி ஒரு குளிர்காலம் தாண்டி ஆஸ்மா பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு சாம்பிராணி ஸ்மெல், ஒரு கோயில்களுக்கு போகும்போது சாம்பிராணி ஊதுபத்தி ஸ்மெல் வரும்போதும் சரி, பூக்களோட ஸ்மெல், ஏன் ஒரு ஸ்ப்ரே ஸ்மெல் அடிக்கும் போது கூட வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அக்ரஸிவ் ஆக்கி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நார்மலாக அவங்க எந்தெந்த விஷயங்களுமே ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இதற்கெல்லாம் பேசிக்கான காரணம் என்ன? இது மாதிரி ஆஸ்மா பிரச்சனை உள்ளவர்கள் பஃப் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு மேம்? ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ராக்ரன்ஸு அதே மாதிரி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ இல்லை சாம்பிராணி புகை இல்லை ஏதாவது சாதாரண புகை நம்மளுக்கு வந்து உள்ளே போகிறப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீசிங் மாதிரி வந்துடுது, அது நம்ம ஆஸ்மா தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அலர்ஜிக் ஆஸ்மா, நம்மளுக்கு அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ஒவ்வாமை உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு மூச்சுத்திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. இப்போ ஆஸ்மா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம மூச்சுத்திணறல் பிரச்சனை, நம்மளுக்கு வந்து மூச்சு வந்து உள்ளே சிரமப்பட்டு இழுத்து அதே மாதிரி சிரமப்பட்டு நம்ம வெளியே விடுறது தான் நம்ம ஆஸ்மா தொந்தரவு அப்படின்னு சொல்கிறோம். மூச்சு நம்மளுக்கு எதனால் சிரமப்பட்டு உள்ளே போகுது, எதனால் நம்மளுக்கு சிரமப்பட்டு வெளியே வருது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சுவாச குழாய் எல்லாமே நம்மளுக்கு தடிமனாகி அந்த சுவாச குழாய் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதனுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாமே நம்மளுக்கு திக்காயிடுச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளுக்கு தடிமனாயிருக்கும். அதே மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சுருக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போது நம்மளுக்கு சுருங்கியும் காணப்படும், அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் எல்லாமே தடிச்சு போயிருக்கும். அப்போ காற்று வந்து உள்ளே போகக்கூடிய பகுதி வந்து ரொம்ப சுருங்கி போயிடும் நம்மளுக்கு. அப்படி இருக்கப்போ மூச்சு தடை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருக்கப்போ நம்மளுக்கு சளியும் நம்மளுக்கு சேர்ந்து அந்த இதில் வந்து அடைப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு சுவாசத்தை வந்து நம்மளுக்கு முற்றிலும் நம்மளுக்கு வந்து தடை பண்ணி விட்டுரும். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்மா வீசிங் தொந்தரவு இருக்கவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூச்சை வந்து சிரமப்பட்டு உள்ளே இழுப்பாங்க. மூச்சு உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுறதும் அவங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, தற்சமயத்துக்கு மூச்சு வந்து ஃப்ரீயாக விடுறதுக்கு இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் இருக்கும். இது வந்து நம்ம அலர்ஜி காஸ்மா நான் அலர்ஜி காஸ்மாவும் நம்ம பிரிக்கிறோம். அப்போ அலர்ஜி காஸ்மா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மகரந்த தூள்கள் இல்லை ஏதாவது இந்த அனிமல்ஸ்னுடைய டஸ்ட் ஏதாவது அதனுடைய ஹேர் ஏதாவது இல்லாட்டி அதனுடைய எச்சி வந்து காஞ்சி போனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன மைக்ரோப்ஸ்லாம் நம்மளுக்கு உருவாகும், அது நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சுனாலோ இல்லை நம்மளுக்கு தூசியில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அந்த நுண்ணுயிர்கள் நம்ம மூக்கு துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு போனாலோ இல்லை நம்மளுக்கு தூசி ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக போனாலோ நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி ஏற்பட்டு ஆஸ்மாவாக உருவாகுது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அந்த மகரந்தம் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு பாலினேஷன் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் வந்து நம்மளுக்கு பூக்கள் ஜாஸ்தியாக இருக்கும், மகரந்த தூள்களும் காற்றில் வந்து நிறைய உலவ ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கப்போ அந்த மகரந்த தூள்களும் நம்ம மூக்கு துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு போகிறப்பையும் நிறைய பேர்த்துக்கு வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து வீசிங் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு பக்கத்து புறங்களில் வீட்டில் சும்மா செடி வளர்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீனியம் செடி வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வளர்ச்சி இருந்தாலோ இல்லை அந்த பார்த்தீனியம் செடி இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணி போகிறோம், அங்கே நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு இல்லை அடிக்கடி அந்த ஏரியாக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஆஸ்மா ஏற்படுறதுக்கு 90% வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அந்த பார்த்தீனியம் அந்த பூக்கினுடைய தன்மை அந்த செடியினுடைய விஷத்தன்மை வந்து நம்மளுக்கு காற்று வழியாக நம்மளுக்கு பரவியே நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு அந்த சுவாச குழாய்கள் எல்லாத்தையும் தாக்கி நுரையீரலை தாக்கி நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்படும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த செடி வந்து நம்மளுக்கு ரொம்ப பாய்சனஸ் பிளான்ட்டு, அந்த ஏரியா சைடு அது அந்த செடி வளர்க்குறது அது எல்லாமே நம்ம வந்து தவிர்த்துக்கணும், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் அது முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதனுடைய பாய்சனஸ் எஃபெக்டும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நுரையீரலில் தாக்கி விட்டு நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு வர வைக்குது. இது எல்லாமே நம்ம அலர்ஜிக் ஆஸ்மா. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை, தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய புகை வந்து நம்மளுக்கு காற்றை வந்து நம்மளுக்கு மாசுபடுத்தி விட்டு ஒரு சில பேர்த்துக்கு நுரையீரலை வந்து தாக்கி நம்மளுக்கு சுவாச கோளாறுகள் நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு உருவாகுது. அதே மாதிரி நம்மளுக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்மளுக்கு ஸ்மோக்கிங் மூலமாக
புகைப்பிடித்தல் பழக்கம், இந்த இது மூலமாகவும் நம்மளுக்கு நுரையீரல் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு ஆஸ்மாவும் உருவாகுது. நார்மலாக ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸும் பாதிக்கப்படுவாங்க, அதே மாதிரி பாசிவ் ஸ்மோக்கர்ஸும் பாதிக்கப்படுவாங்க. ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நாள் கடத்தி நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும், ஆனால் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுக்கு வந்து அந்த புகைப்பிடித்தல் அந்த பழக்கம் மூலமாகவும் நம்மளுக்கு ஆஸ்மா வர்றதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ அந்த தூசி துகள்கள், அதே மாதிரி அந்த காரமான பொருள்கள், அது ஏதாவது மூக்கு துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு உள்ளே நுழைஞ்சது அப்படின்னாலும் ஆஸ்மா தொந்தரவுகள் நம்மளுக்கு வருது. அதே மாதிரி நம்ம ஒரு சில கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால குளிர்ச்சியான பிரதேசங்களுக்குள்ளே வந்து நம்ம போகிறதுனாலையும் ஒரு சில பேர்த்துக்கு ஆஸ்மா வருது. அதே மாதிரி லாங் டேர்மாக ஏசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்த குளிர் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அலர்ஜிக் ஆஸ்மா, ஏதோ ஒரு வெளியேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தூண்டி விட்டு ஆஸ்மா தொந்தரவை நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுறது அலர்ஜிக் ஆஸ்மா சொல்லுவோம். பெரும்பாலும் நான் அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு வந்து செரிமான தொந்தரவுனால வரக்கூடிய ஆஸ்மா. அதே மாதிரி லாங் டேர்மாக எங்கேயாவது ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரீஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நாள் கணக்கில் நம்மளுக்கு படிமண் ஏற்பட்டு அந்த நுரையீரலுக்குள்ளே எல்லா இடத்துக்குலையும் நம்மளுக்கு டஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி ஒரு 20-30 வருஷம் கழித்து நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நான் அலர்ஜிக் ஆஸ்மா கேட்டகரிஸில் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி முக்கியமாக நம்ம நான் அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னா நம்ம 90% நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா செரிமான பிரச்சனையினால் ஏற்பட்டு நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு வர்றது தான் நான் அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி வருது அப்படின்னா நம்மளுக்கு மந்தம் அல்லாத சுவாச காசம் வராது அப்படின்ற குரலுக்கு ஏற்ப மாதிரி மந்தத்தன்மை நம்ம வயிற்றில், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சாப்பாடு வந்து உண்ட உணவானது நம்ம வயிற்றுக்குள்ளே சரியாக ஜீரணமாகாமல் செரிமானமாகாமல் வயிற்றுக்குள்ளே தங்கி நம்மளுக்கு மேல் நோக்கி அது வெளியே வாந்தியாகவும் நம்மளுக்கு வெளியேறாமல், செரிமானமாகி கீழ் நோக்கி நம்மளுக்கு மலமாகவோ இல்லை பேதியாகவோ நம்மளுக்கு வெளியேறாமல், அது உணவு வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு தங்கி சரியாக செரிமானம் ஆகாமல் புளிச்சை ஏப்பத்தை உண்டு பண்ணி விட்டு வயிற்றில் ஃபுல்லாக காற்று கூடி அடிவயிறு வந்து உப்புசம் ஏற்பட்டு அடிவயிறு வந்து ஊதி நம்மளுக்கு சிறுநீர் மோஷன் எல்லாத்தையும் நம்மளுக்கு தடை பண்ணி விட்டுட்டு அந்த காற்றானது நம்மளுக்கு மேல் நோக்கி நுரையீரலை வந்து தாக்கும்போது நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு உருவாகுது. நுரையீரல் தாக்கும்போது நம்மளுக்கு டயஃப்ரம் எல்லாமே நம்மளுக்கு வந்து செயல்பாடை வந்து இழந்துடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸு, அதே மாதிரி டயஃப்ரம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செயல்பாடு தன்னிலை இழந்திருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து நம்மளுக்கு உள்ளே எடுத்து வெளியே விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் நம்மளுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அப்போ இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனை, மந்தம், வயிறு உப்புசம் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். படுத்தால் கூட அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், உடனே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு இரிட்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சளியும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க சளி வந்து வெளியே வராது, அந்த சவுண்டு மட்டும் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா சளி போய் அடைக்கிற சவுண்டு, மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரியான வீசிங் சவுண்ட் நம்மளுக்கு இருக்கும். பெரும்பாலும் எல்லாருமே இந்த ஆஸ்மா தொந்தரவு வந்து வீசிங் அப்படின்னு தான் பரவலாக வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான். நம்ம அந்த சவுண்ட்ஸை தான் நம்ம வீசிங் சொல்லுவோம், ஆனால் நோயினுடைய பேர் வந்து நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஆஸ்மாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தற்சமயத்துக்கு இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி நுரையீரல் அந்த சுவாச குழாய் மட்டும் லைட்டாக நம்ம விரிச்சுக்கிறோம், மூச்சு வந்து ஃப்ரீயாக விடுறதுக்கு நம்ம அந்த டைம் மட்டும் நம்ம வழி பண்ணிக்கிறோம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. இருக்க இருக்க ஒரு பலூன் நம்ம வந்து ஊதி ஊதி ஒரு 4-5 தடவை ஊதி போட்டோம்னா அந்த பலூன் வந்து அதனுடைய எலாஸ்டிசிட்டி இழந்துடும். அதே மாதிரி தான் நுரையீரலும், நம்ம நிறைய டைம் நம்ம இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அதனுடைய எலாஸ்டிசிட்டியை வந்து நுரையீரல் வந்து இழந்துடும். அதுக்கப்புறம் என்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து கட்டுக்குள் அடங்காமல் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸையே நாங்கள் வந்து மூலிகை மருந்துகள் கொடுத்து நாங்கள் க்யூர் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி ஆஸ்மா தொந்தரவு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா சளி தொந்தரவு தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாறுது. அந்த சளி நம்ம கவனிக்காமல் நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக நம்ம வச்சுட்டே இருக்கும்போது தான் சளி தான் நம்மளுக்கு அலர்ஜியாக மாறி அந்த அலர்ஜி தான் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு உருவாகுது. அப்போ நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம சளி தொந்தரவுகளை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை உள்ளே அடக்கி வைக்கிற மருந்துகள் வந்து யூஸ் பண்ணாமல் சளியை வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம அந்த ஆஸ்மா தொந்தரவு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்.
சப்போஸ் ஆஸ்மா வந்துருச்சு, நம்மளுக்கு ப்ராங்கஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, நம்மளுக்கு நுரையீரல் எல்லாமே நமக்கு சுருங்கியிருக்கு, அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கியிருக்கு, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சளி கோர்த்துருக்கு, பிசு பிசுத்த சளி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நுரையீரலுக்குள்ளே தங்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்ஹேலர்ஸ் நம்ம எடுக்காமல் நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சளியை முறையாக வெளியேற்றக்கூடிய மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சளி வந்து நுரையீரலை விட்டு வெளியேறிடும். சளி வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு சுவாசம் வந்து நம்மளுக்கு தடை இல்லாமல் உள்ளே போயிட்டு வர ஆரம்பிக்கும். அதுவே நம்மளுக்கு கொஞ்ச நாள் கணக்காக நம்ம மருந்துகள் எடுக்கிறப்போ சுவாச குழாயில் ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு சரி பண்ணிடும். அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து செரிமான உறுப்புகளை நம்ம வலிமைப்படுத்துகிறப்போ நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு திரும்ப வரவே செய்யாது. அதே மாதிரி நுரையீரலினுடைய எலாஸ்டிசிட்டி எல்லாம் போயிருக்கும், நுரையீரலை வலிமைப்படுத்துகிறப்போ நமக்கு நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும், அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு மூச்சுத்திணறல் பிரச்சனை வந்து ஏற்படாது. அதே மாதிரி கல்லீரலையும் மண்ணீரலையும் நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்றப்போ கல்லீரல் வந்து இன்டைரக்டாக வந்து நுரையீரலை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்றப்போ நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு திரும்ப வராது. அதே மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள், எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாத காலம்லேருந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும், அவங்க எத்தனை வருஷ கணக்காக அவங்க பிரச்சனைகள் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான நம்ம மூலிகை சிகிச்சை கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையை வந்து நம்ம கியூர் பண்ணி கொண்டாந்துடலாம். ஆஸ்மாக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது, முற்றிலும் கியூர் பண்ணிடலாம், 100% இந்த நோயை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டாந்துடலாம். நிறைய பேர் இந்த நோய் வந்து நம்ம சரி பண்ண முடியாது, இதுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் குணமானக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால் ஆஸ்மா நோய்க்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 100% கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? சரிதான் மேடம், காரைக்குடியிலிருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கலாம். உங்கள் வயசு என்னம்மா? 28. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் ஒரு 4 இயர்ஸ் மேலே இருக்கு. சரி, அது நான் டேப்லெட்லாம் எடுத்துட்டு தான் வரேன், ஆனால் அது சரியாகிற மாதிரி தெரியல. நைட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சுடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, வாய் வழியே மூச்சு விடுற மாதிரியே இருக்குது. சளி வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்குது மேடம், தலைவலி எடுத்துக்கிது ரொம்ப. சளி அடிக்கடி பிடிக்குது? ஆமாம் மேடம், இருமல் வருது, ஆனால் சளியெலாம் எதுவும் வெளியே வர மாதிரியே தெரியல, அது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப மூச்சுடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, சளி மட்டும் வெளியேறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, துளசி சாறு இருக்குது பார்த்தீங்களா, துளசி சாறு ஒரு 30 மில்லி எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 1 கிராம் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. சரியா, மிளகு எடுத்துகிட்டு அந்த துளசி சாறில் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டோடனே அந்த மிளகுனுடைய காரமும் துளசி சாறும் வந்து நல்லா அந்த தண்ணியோட நல்லா எக்ஸ்ட்ராக்டாக நல்லா ஏறி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால 1 டம்ளராக நல்லா வத்துனோடனே அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் காரம் நம்மளுக்கு தெரியாத இருக்கவாறு நம்ம தேன் கொஞ்சம் கலந்துக்கிறோம். தேன் கொஞ்சம் கலந்துக்கிட்டு அதை டெய்லி குடிச்சிட்டு வாங்க, சளி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். துளசி சார் 30 மில்லி 1 கிராம் மிளகு அளவு எடுத்துக்கிட்டு நல்லா அதில் வந்து பவுடர் பண்ணி போட்டு, இல்லை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை தட்டியும் போட்டுக்கலாம். தட்டி போட்டு அதே மாதிரி தண்ணி ஒரு 4 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது 1 டம்ளராக வத்தினோடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டு வாங்க. அதுவும் மழை தேன் தான் கலந்து சாப்பிட்டு வரணும், கண்டிப்பாக சளி நம்மளுக்கு வெளியேறிடும். சளி வெளியேறிச்சுனாவே ஃப்ரீ ஆயிரும். இது ஒரு 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் சளி தொந்தரவு எல்லாமே சரியாயிரும். ஆனால் இந்த நோய் வந்து நம்மளுக்கு முழுமையாக குணமாகணும், இந்த ஆஸ்மா இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாமே நம்மளுக்கு சுருக்கம் இருக்கும், அந்த குழாய்கள்லாம் நம்மளுக்கு தாபிதம் ஏற்பட்டிருக்கும், அந்த தாபிதங்கள்லாம் சரியாகிறதுக்கு நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மட்டும் ஒரு 3 மாத காலம் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு செரிமான உறுப்புகள் எல்லாமே, நுரையீரல் எல்லாமே வலிமையாயிரும், திரும்பவும் இந்த ஆஸ்மா தொந்தரவு வாழ்நாள் முழுக்க வராது, அந்த அளவுக்கு முழுமையாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வரலாமா? அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? சத்யா, காஞ்சிபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? 48 ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் அம்மா, குட் மார்னிங். டாக்டர், அம்மாவுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளோ நாளா இருக்கு? அவங்களுக்கு ஒரு 3 வருஷமாவே இருக்கு மேடம்.
மூணு வருஷமா இருக்கு. சரி. ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவைக்கு மேல பஃப் எடுக்கறாங்க. சரியா சுத்தமா சாப்பிட மாட்டாங்க மேடம். சரிமா. ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை, ஒரு தடவை எடுத்தாவே ஒரு சில பேர்த்துக்குலாம் தாங்காது, நரம்பு தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும். மூணு நாலு தடவை அது எடுத்தோம்னா அடிக்ட் மாதிரி ஆயிடும். லாஸ்ட் ஸ்டேஜில் அது கட்டுக்குள்ளே அடங்காத அளவுக்கு போயிடும். சரிங்களா? மூணு நாலு தடவைலாம் எடுக்க வேண்டாம், பஃப்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப தவறு. அது எடுக்கிறப்போ நம்மளுக்கு தெரியாது, அந்த டைம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர்லாம் பேசும்போதே மூச்சுத்திணறல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு சிவியர் ஆயிரும், அந்த பஃப்பும் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிரும், நுரையீரல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சுருங்கிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்மா தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா சளியை வெளியேற்றினாவே அது சரியாக போயிடும். சளினால தான் நம்மளுக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சுத்திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. சளி அழகாக வெளியேற்றக்கூடிய மருந்துகள் எல்லாமே மருத்துவமனையில் இருக்குது, கண்டிப்பாக அது வெளியேற்றிடலாம். வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே ஆஸ்மாவுக்கு இன்ஹேலர் இல்லாமல் நம்மளால் மூச்சு வந்து விட முடியும், அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே மூலிகை மருந்துகள் தான் கொடுப்போம் எங்களுடைய மருத்துவமனையில். அது எடுக்கிறப்பே அவங்களுக்கு வீசிங் இல்லாமல் இருக்கும், ஏன்னா சளியை வந்து வெளியேற்றுது. நாங்கள் இந்த மாதிரி இன்ஹேலர்ஸோ இந்த மாதிரி ஏதாவதோ நம்ம கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வேது பிடிக்கிறது தான் நம்ம கொடுக்குறோம். வேது பிடிக்கிறப்போ நம்மளுக்கு மூக்கு அடைப்பு அது எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம நசியம் பண்ணி விடுறோம். இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கு, இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நம்ம நசியம் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சளி, அந்த மூக்கு துவாரங்களில் அடைச்சிருக்கக்கூடிய சளி, அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடி அந்த நாசோஃபாரிங்ஸ்லாம் நம்மளுக்கு அடைச்சிருக்கக்கூடிய சளி எல்லாமே நம்மளுக்கு கழுத்து வழியாக நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு வாய் வழியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். அந்த பசேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். வேது கொடுக்குறப்போ நம்மளுக்கு தலைப்பகுதிகளில் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய நீரை ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அந்த வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். நல்ல வேர்வை வழியாக நம்மளுக்கு அந்த இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அந்த இன்ஹேலர் வந்து நம்மளுக்கு அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி ரிலீஃப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரியான ரிலீஃப் வந்து இந்த மருத்துவத்துலேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. வேது பிடிக்கிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு இருக்காது. நார்மலாக நம்ம ஸ்டீம் எடுக்கிறப்போ நம்மளுக்கு முக கருத்தல் எல்லாமே நம்மளுக்கு சரியாகத்தான் செய்யுமே தவிர நம்மளுக்கு பக்க விளைவுகள் எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது. 100% எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதே மாதிரி சளியை வெளியேற்றக்கூடிய மருத்துவங்கள் கொடுக்கும்போ சளி வெளியேற்றுறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆடாதோடை, நொச்சி, அதே மாதிரி நம்ம துளசி, கண்டங்கத்திரி, திப்பிலி, சுக்கு, மிளகு, இந்த மாதிரி நம்ம வீடுகளில் நம்ம யூஸ் பண்ண சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை தான் நம்ம மருத்துவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு இருக்காது. அது நம்ம பாடியில் வந்து ஒரு ஹீட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும், பித்தத்தை வந்து நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னாகும், பாடியில் ஒரு மிதமான சூடு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிறப்போ சளி நம்மளுக்கு இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு மருந்துகள் கொடுக்குறப்போ அந்த சளி, பிசு பிசுத்த சளி, நம்மளுக்கு சளி வந்து எங்கேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது, குடல் பகுதியிலேருந்து தான் நம்மளுக்கு சளிகள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அப்போது அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுத்த சளியை ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு போயிடும். அப்படி இருக்கப்போ பாடி நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு அதே மாதிரி திரும்ப நம்மளுக்கு உற்பத்தி ஆகிற சளி எல்லாமே நம்மளுக்கு தங்குற இடம் நம்மளுக்கு நுரையீரல்லையும் தலைப்பகுதியிலையும் வந்து தங்கும். அதையும் நம்ம வெளியேற்றுறதுக்கு நம்ம குப்பைமேனி சார்ந்த மருந்துகளையும் மருந்துகளோடு உள்ளே அடக்கி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும். அது நம்மளுக்கு மோஷன் மூலமாகவும் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும். அப்படி நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே பாடி நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நம்மளால் மூச்சு வந்து ஈஸியாக ஃப்ரீயாக நம்மளால் விட முடியும். மூச்சு டெப்த் வரைக்கும் நம்மளுக்கு போகும், அந்த அல்வியோலை வரைக்கும் நம்மளுக்கு போய் தான் அந்த அல்வியோலை வழியாக தான் நம்மளுக்கு ரத்தத்தில் அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு கலக்குது. அங்கே சுவாசம் பரிமாற்றம் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு நடக்கும். அப்படி நடக்கிறப்ப தான் உடம்பு சோர்வு இல்லாமல் இருக்கும். முகம் ஆஸ்மா தொந்தரவு எல்லாமே இருக்கவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம்னா, சளி தொந்தரவுகள் இருக்க பார்த்துட்டோம்னா, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தொந்தரவு வச்சுருக்காங்க அப்படின்னா முகம் கை கால் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து லேக் ஆகிறதுனால தான், சுவாசமே சரியாக இல்லாததுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அவங்க இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எடுத்துகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய முகம்லாம் பாருங்கள், ஒரு பொலிவே இல்லாமல் இருக்கும், ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கருத்துட்டு போக ஆரம்பிக்கும், மேனியே ஃபுல்லாக கருக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் தான் வந்து உடம்புல வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சுவாச பரிமாற்றம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக நடக்காது. ஆனால் நம்ம உள்ளே மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் வந்து விரிச்சு விடுறதுனால நம்ம சுவாசத்தை வந்து நம்ம ஃப்ரீயாக மட்டும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்கு சளி அங்கே உள்ளே நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கனால அந்த அல்வியோலையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு
க்ளோஸ் ஆகிருக்கனால கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த கெட்ட காற்றும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கப்போ அது வெளியே சரியாக ஏறாமல் இருக்கப்போ நம்மளுக்கு கை கால் முகம் எல்லாமே நம்மளுக்கு கருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் ஜாஸ்தியாக அந்த வருஷக்கணக்காக அந்த ஆஸ்மா வச்சுட்ருக்கவங்க தவறான அந்த மருத்துவ சிகிச்சை எடுக்கிறப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட்லாம் பிளட்ஸில் குறையிறப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு வலிமை இழக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு செல்ஸ் தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்மளுக்கு உருவாக்கியிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸினுடைய செயல்பாடும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்பும் ஒவ்வொரு செல்ஸ்னால தான் நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. நரம்பு தளர்ச்சி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு பாதிப்புகளும் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு ஏற்பட்டே இருக்கும். ஆனால் ஒரு முழுமையான குணம் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த மூலிகை மருந்து சிகிச்சை பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பக்க விளைவுகளும் நம்மளுக்கு ஏற்படாது. முழுமையாக நம்மளுக்கு குணமாயிரும். சளியை வெளியேற்றக்கூடிய மருந்துகளையும் கொடுக்கும்போது நுரையீரலை நல்லா அந்த உள் உறுப்புகளை அந்த 5 ராஜ உறுப்புகளையும் நம்ம வலிமைப்படுத்துறதுக்கான கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்மளை ஆக்டிவாகவும் நம்மளுக்கு வைக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளே எந்த ஒரு கெட்ட கழிவுகளும் நம்மளுக்கு தங்க விடாமல் பார்த்துக்கும். நம்ம உறுப்புகளுக்கும் செயல்பாடு வந்து நல்லாயிருக்கும். இந்த செயல்திறன் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதனால் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு முழுமையாக நம்மளுக்கு வந்து கியூரும் ஆகும். முழுமையாக நம்மளுக்கு வந்து சரியாகவும் செஞ்சிடும். அதே மாதிரி திரும்பவும் நம்மளுக்கு வராத அளவுக்கு நம்ம அந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம வலிமைப்படுத்தி விடுறதுனால கண்டிப்பாக சரியாகவும் செஞ்சிடும். திரும்பியும் நம்மளுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து வரவும் செய்யாது. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த மருந்துகள் வந்து எப்பயுமே மூலிகை மருந்துகள் தான், முற்றிலும் மூலிகை மருந்துகள் தான். சுற்றி செஞ்சு தான் மருந்துகள் செஞ்சு கொடுக்குறோம். மருந்துகள் எல்லாமே ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோடு தான் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ஏற்படுத்தாது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? இந்த பேர் சரிதா, வயசு 34. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? டிபி மாத்திரை எடுத்துக்கணும், அப்பதான் அந்த நீர் வடியும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். எனக்கு டிபிக்கான எக்ஸ்ரே எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தோம், எல்லாமே நெகட்டிவா இருக்கு மேடம். நீங்க டிவி மாத்திரை எடுத்தாதான் நீர் வடியும், இல்லைன்னா சரியாவாதுன்னு சொல்றாங்க மேடம். ஆனா அலர்ஜி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா டிவி மாத்திரை வேண்டாம், எடுக்க கூடாது, அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க சொந்த ஊர் சிதம்பரம், இப்ப நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சரி, ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு, சரியா? நீங்க நேரில் போய் பாருங்க, நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, சரியா போயிடும். சரியா, கண் பார்வை வந்து குறையுதா? கண் பார்வை வந்து நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். அந்த நரம்பு உள்ள நீர் இருக்கிறதுனால அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா நேர்ல வந்து பாருங்க, சரியா? நேர்ல வந்து பார்த்துட்டு அதுக்குரிய மருத்துவம் வந்து கரெக்டா எடுத்துட்டு வாங்க, சரியாயிடும். நம்மளுக்கு சளி தொந்தரவு இருந்துச்சுனாவே, சளி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கண்டிப்பா உள்ள இருக்கும், தலையில நீர் கோர்த்துட்டு இருக்கும் உள்ள எல்லாம், சரியா? அதுவும் நம்ம சளிதான், நம்மளுக்கு தலையில ஃபுல்லா நீர் கோர்த்துட்டு இருக்கோம். பின்னாடி அந்த பின் பகுதிகளில் நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு குழி இருக்கும், கண்ணுக்கு நடுவில் ஒரு குழி இருக்கும், அதே மாதிரி மூக்குக்கு பகுதிகளில் குழிகள் இருக்கும், அதே மாதிரி நெற்றி பகுதிகளில் குழிகள் இருக்கும். இப்படி 4 ஜோடி குழிகள் வந்து இருக்கு. அதில் நம்மளுக்கு நீர் தங்கிட்டு இருந்தாலோ நம்மளுக்கு வந்து ஆல்ஃபாக்டரி நர்வை நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி கண்ணுக்கு ஆப்தால்மிக் நர்வ், கண்ணுக்கு பாஸ் பண்ணக்கூடிய நர்வையும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிவிடும். முக நரம்புகளையும் அஃபெக்ட் பண்ணிவிடும். நம்மளுக்கு வந்து சைனோசைட்டிஸ் பிரச்சனை, முகத்தில் நீர் கோர்த்தல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஷியல் நர்வ், ட்ரைஜெமினல் நர்வ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும் கண்டிப்பாக. அதனால தான் உங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை வந்து நீங்கள் வச்சுட்டே இருக்காமல் அதுக்குரிய சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் தான். சளினால இந்த நீர் கோர்த்துட்டு இருக்கனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து இந்த மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள் கொடுக்கக்கூடிய போதே இதெல்லாம் வந்து ஒரு 1 வீக்கில் கம்ப்ளீட்டாக சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை. இவ்வளோ நாளாக ஒரு வருஷமாக வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறதே வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஒரு காரணத்தினால தான். கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம், நேரில் கூட நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர்? தேவி மேடம். தேவி, எங்கேருந்து கூப்பிட்றீங்க தேவி? சென்னையிலேருந்து மேடம்.
ஓகே, இப்போ யாருக்காக மா கெடுத்துருச்சுக்க போறீங்க? மேடம் எனக்கு எனக்காக மேடம். உங்க வயசு என்னம்மா? 39. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா சளி வெளியேறும், வீசிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். வீசிங்க்கு, அலர்ஜிக்கு, சைனசைட்டிஸ்க்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க மத்த மருந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கியூர் ஆகவும் செய்யாது, சரியாகவும் செய்யாது. சரியா? சளிய வெளியேற்ற மருந்துகள் வந்து எடுக்காம ஒருபோதும் நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து நம்மளுக்கு முழுமையா நம்மளுக்கு கிடைக்காது. சளிய வெளியேற்றினா மட்டும்தான் சுவாசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாருமே பண்ற தவறுகள் இதுதான். அந்த டயத்துக்கு அதை அடக்கி வைக்கிற மாதிரியான மருந்துகளை மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எப்போதும் சரியாகாது. சளி வந்து வெளியேறணும். சளி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கோளை நம்ம உடம்புக்குள்ள வந்து, அது எல்லாமே கிருமி தான். சளியில வந்து கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, உள்ள அத்தனை கிருமிகள் இருக்கும். அந்த ஒரு சளி சாம்பிளை வந்து நம்ம டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுல அத்தனை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், எல்லாமே பாக்டீரியா வைரஸ் தான். அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கிருமிகள் தான். அந்த கிருமிகளை நம்ம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கோம், வளர விட்டுட்டே இருக்கோம். அதுதான் நாளடைவில் நம்மளுக்கு என்னவா மாறுது, அந்த கிருமிகள் தான், அந்த வைரஸ் கிருமிகள் தான், பாக்டீரியா கிருமிகள் தான் நம்மளுக்கு டிபியா நம்மளுக்கு மாறுது. அந்த டியூபர்க்குலோசிஸ் தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்துக்கிட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டியூபர்க்குலோசிஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க நுரையீரலில் மட்டும்தான் அந்த டியூபர்க்குலோசிஸ் வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் டியூபர்க்குலோசிஸ் வந்து உடம்புல எங்கனாலும் நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்குலாம் போனில் டியூபர்க்குலோசிஸ் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வயிற்றில் டிபி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கிட்னியில் டிபி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் எங்கனாலும் நம்மளுக்கு டியூபர்க்குலோசிஸ் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். கிரானுலமேஷன் எங்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு டியூபர்க்குலோசிஸ் உருவாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த சளி சளின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள அடக்கி வைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்போதுமே யாருக்குமே சளி வந்து குணமாகாது, திரும்ப 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 பிடிச்சிட்டே தான் இருக்கும். இப்போ சளியை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம மூலிகை மருந்துகள், சளியை வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகளை நம்ம எடுத்து கொஞ்சம் உடம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து குடல் சுரப்பிகள் எல்லாத்தையும் நல்லா சுரக்க வச்சு குடல்ல பிசு பிசுத்து இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றி விட்டாதான் முழுமையாக நம்மளுக்கு தீர்வு வந்து காண முடியும். சளி தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவு வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அது அக்ரஸிவ் ஆகிட்டே தான் இருக்கும். மருந்து மாத்திரைகள் எடுப்பீங்க, இன்ஹேலரோட அளவை தான் கூட்டுவீங்க, ஆனால் சளி வந்து உங்களுக்கு சரியாகாது. திரும்ப திரும்ப மருந்து மாத்திரைகள் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டே போகுமே தவிர நம்ம வியாதியிலேருந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம காண மாட்டோம். ஆனால் எங்களுடைய மருந்துகள் எடுக்கிறப்போ மருந்து மாத்திரைகள் வந்து எடுக்க நம்மளுக்கு கூடாது. ஃபஸ்ட்டு தான் நம்ம கொஞ்சம் நம்ம மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் கொடுப்போம், சளியை வெளியேற்றுறதுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு, சளி உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு, கல்லீரலையும் மண்ணீரலையும் வலிமைப்படுத்துறதுக்கு, நுரையீரலை வலிமைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி மருந்துகள் ஃபஸ்ட்டு ஒரு 1-2 மந்த்ஸ் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்களுடைய மருந்துகள் குறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா தொந்தரவுகள் குறைய குறைய மருந்துகளை வந்து குறைச்சிருவோம். அப்படி தான் நம்ம மருத்துவம் வைத்தியம் வந்து நம்ம கொடுக்கணுமே தவிர இருக்க இருக்க நம்ம கூடிக்கிட்டே இருக்க போகிறோம், கூடிக்கிட்டே மருந்துகள் வந்து கூட்டிகிட்டே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும், பூரணமாகவும் நம்மளுக்கு குணமாகி வந்துடும். ஆஸ்மா தொந்தரவு, சளி தொந்தரவு இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. அருமையான சிகிச்சை மூலிகை சிகிச்சைகள் வந்து இருக்குது. சளியை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை பண்ணோம் அப்படின்னாவே சளி வந்து சரியாயிடும். சளி சரியாயிடுச்சு அப்படின்னாவே ஆஸ்மா தொந்தரவு எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வந்துடும். ஆஸ்மா தொந்தரவுலாம் நம்மளுக்கு அந்த ப்ராங்கஸில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் தான். அந்த இரிட்டேஷன் இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுக்கு மாறி வந்துடும். நம்ம கண்டிப்பாக நம்ம முறையாக சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்மா நோயை வந்து முழுமையாக நம்ம துரத்திடலாம். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் எங்கும் 25 இடங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது.
அதே மாதிரி தலைமுறை தலைமுறையாக நான்கு தலைமுறைகளாக வம்சாவளியாக தாத்தா அப்பா மகன் பேரன் சொல்லி வழி வழியாக மருத்துவ முறைகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த குடும்பம் தான் இப்போது பல ஆண்டுகளாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை அப்படின்ற பேரில் மருத்துவம் வந்து செஞ்சிட்ருக்கோம். நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக நோய்களை வந்து குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? வணக்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு 320-340 அப்படி இருந்துச்சு மேடம். அதே லெவல்ல இருந்து 4 வருஷமாவே இருக்கு மேடம். அவருக்கு இப்ப ஒரு 6 மாசமும் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த சுகர் டேப்லெட்னால இது மாதிரி எஃபெக்ட் வருங்களா மேடம்? கண்டிப்பா வரத்தான் செய்யும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க, அடுத்து நரம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, மசில்ஸ் ஃபுல்லா வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ மூட்டுக்கு மூட்டு நம்மளுக்கு வலி இருக்கு, அடுத்து மசில்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், அடுத்து கை கால் எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், குத்துற மாதிரியான வலி இருக்கும். இல்லை சுகர் வந்து நம்ம நார்மல் பண்ணலைன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் வரும். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்கிறீங்க, எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் சுகர் வந்து குறைய மாட்டேங்குது, எவ்வளோ இன்சுலின் எடுத்துக்கிட்டாலும் சுகர் வந்து குறைய மாட்டேங்குது, அதே மாதிரி தான் இருக்குது, 4 வருஷமும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லா பேஷண்ட்ஸும் இதே மாதிரி தான், முக்கால்வாசி இதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போது எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு 100 ml-200 ml வரைக்கும் கொடுப்போம். சுகர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, சுகர் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்போம். ஒரே வாரத்தில் இத்தனை மருந்து மாத்திரைகளுக்கும் அடங்காத சுகர் வந்து ஒரே வாரத்தில் குறைஞ்சி வந்துடும். அந்தளவுக்கு நாங்கள் பவர்ஃபுல்லாக நல்ல மூலிகை சாறு வந்து கொடுத்துட்ருக்கோம். எத்தனை மருந்து மாத்திரைகள் நீங்கள் போட்டாலும் அடங்காத, கீழே வராத சுகர், கட்டுக்கடங்காத சுகர் ஒரே வாரத்தில் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மருந்துகளையும் நாங்களும் குறைச்சி விட்டுருவோம். ஒரு 1 month, 2 month எடுக்கிறப்போ HbA1c லெவல்ஸும் நம்மளுக்கு நார்மலுக்கு வந்துடும். நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்கான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாவே சுகர் சரியாக போயிடும். எத்தனை வருஷமாக 4 வருஷமாக குறையாத சுகர், 40 unit, 50 unit இன்சுலின் போட்டு 500-600 கீழே குறையாத சுகர் ஒரே மாதத்தில் குறைச்சி கொடுத்துருக்கோம் மூலிகை மருந்து சாறுனால. சுகர்னால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு சரியாயிரும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்போ. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெல்ப் மருத்துவமனையில் இருக்குது. சுகர்னால் ஏற்படக்கூடிய அனைத்து காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு சரியாயிரும், சர்க்கரையும் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக இந்த மூலிகை மருந்துகள் வந்து அவ்வளோ நல்ல மூலிகை மருந்துகள், கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும், கொஞ்ச நாள் கணக்கு எடுத்துக்கிட்டாவே போதுமானது. அதுக்கப்புறம் நம்மளே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் மாடிஃபை பண்ணிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வாழ்நாள் முழுக்கையும் சர்க்கரைக்கு மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உணவு முறைகள் நல்லா மென்று சாப்பிட்டாவே நம்மளுக்கு சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வராது, சுகரினுடைய லெவல்ஸும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு எலிவேட்டும் ஆகாது. ஏன்னா நொறுங்க தின்னா 100 ஆயுசு. அப்போது உணவை வந்து நல்லா மென்று சுவைத்து சாப்பிடுங்க, அதுவே நம்மளுக்கு சர்க்கரை வியாதியை நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மளுக்கு கட்டுக்கடங்காத சுகர், சுகர் இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா 7 உடற்கட்டுகளும் தளர்ச்சியாயிருக்கும், அதை மட்டும் நாங்கள் சரி பண்ணி விட்டுருவோம். கண்டிப்பாக சரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே அடுத்து வந்து நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் உணவு முறைகளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருங்க, திரும்ப சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து எலிவேட்டும் ஆகாது, HbA1c நார்மலாகவும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் பாலூர்லேருந்து பேசுகிறேன்மா. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் தெரிஞ்சுக்கணும் மேம். உங்க வயசு? என் வயசு 38 வயசு மேம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம் மேம், சொல்லுங்க. மாதவிடாய் வந்து இன்னைக்கு டேட், ஆனால் இதுல இருந்து ப்ளீடிங் வெளியேறதில்ல மேடம். என்னமா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஒரு 5 நாள் 1 வாரம் அந்த மாதிரி கழிச்சு மறுபடியும் வெளியேறதுனால என்னால வெளியில போக முடியல, ஒரு கோயில் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, கர்ப்பப்பையில சதை வளர்ச்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், சரியா? பல்கி யூட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலதான், எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுறதுனால சதை வளர்ச்சி டக் டக்குன்னு நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு
ஏதாவது அசைவு கொடுத்தாலோ இல்லை எங்கேயாவது வெளியே போனாலோ இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலோ ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்காக பீரியட்ஸ் டைம் குடிக்கக்கூடிய அந்த மூலிகை ஆயில் வந்து கொடுப்போம். அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 6 பீரியட் சைக்கிளுக்கு வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் அந்த மருந்து தைலம் வந்து சரி பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி அந்த தைலம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம கஞ்சி அந்த மாதிரி மட்டும் உணவு முறைகள் எடுத்துக்கணும். பீரியட்ஸ் டைம் வந்து ஹெவியாக நம்ம சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் 2வது நாள் 3வது நாள் மட்டும் தைலம் எடுத்தால் போதும். கண்டிப்பாக உங்களை ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி யூட்ரஸ் வந்து நல்லா பலமாகிறதுக்கும் உள்ள மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்போம். அது தொடர்ந்து ஒரு 1 மந்த் ஃபுல்லாக கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. 1 மந்த் எடுக்கிறப்பயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு தைலத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 6 சைக்கிளுக்கு வந்து ரெகுலராக கொடுக்குறோம். 6 சைக்கிளுக்கு ரெகுலராக அந்த தைலத்தை வந்து உள்ளே தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்காது. கர்ப்பப்பையில் சதை வளர்ச்சியாக இருக்கட்டும், கர்ப்பப்பையில் கட்டிகளாக இருக்கட்டும், கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும், தசைநார் கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை சினைப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர் கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை சினைப்பையில் ஏற்படக்கூடிய அந்த சாக்லேட் கட்டிகள், நெபோத்தியன் கட்டிகள், கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கர்ப்பப்பையில் வாயில் வந்து ஏற்படக்கூடிய புண்கள், இது எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வந்துடும். ஒயிட் டிஸ்சார்ஜ், அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ், ஒரு சில பேர்த்துக்கெலாம் கருமை நிறமாக இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த தைலத்தை வந்து நம்ம நார்மலாக லேடிஸ் வந்து பீரியட்ஸ் அப்போ நார்மலாக, இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து யூட்ரஸ் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் வந்து காமன் ஆகிடுச்சு. இப்போலாம் முதலாம் வந்து ரேராக இருக்கும், இப்போ வந்து காமன் ஆயிரும். ஆனால் இது ஒவ்வொரு பீரியட் சைக்கிளுக்கும் நம்ம ரெகுலராக இந்த தைலத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் இதெல்லாமே நம்மளுக்கு வர்ற வாய்ப்பு வந்து நம்மளுக்கு 0% நம்மளுக்கு கொண்டு வந்துடலாம். சர்விக்கல் கேன்சர் நம்மளுக்கு வர விடாமல் நம்ம பண்ணிடலாம், தடுத்து கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு மூலிகை மருந்து, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஒரு மூலிகை மருந்து. இப்போ இதை நம்ம எடுக்கிறப்போ, ஒவ்வொரு பீரியட்ஸ்க்கும் நம்ம எடுக்கிறப்போ இந்த அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது சர்விக்கல் கேன்சர், யூட்ரைன் கேன்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு தற்காப்புக்காகவும் இந்த மருந்துகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூட்ரஸ் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் நம்மளுக்கு வரவிடாமல் நம்ம பாதுகாத்தும் நம்ம கர்ப்பப்பை வச்சுக்கலாம். கர்ப்பப்பை ஆரோக்கியமாக நம்மளுக்கு இருக்கும். கர்ப்பப்பை வந்து ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய டயத்தில் வந்து அழகாக அது வந்து சுருங்கிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கர்ப்பப்பையை நம்ம பாதுகாத்து காத்துக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு வலிகள் எதுவும் நம்மளுக்கு ஏற்படாது. இந்த கர்ப்பப்பை இஸ்ட்ரோஜன் நம்மளுக்கு குறையிறதுனால நம்மளுக்கு மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த வலிகளும் நம்மளுக்கு வந்து இருக்காது, நம்மளுக்கு ஆரோக்கியமாக உடம்பும் நம்மளுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து என்னுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சைகளுக்காக 4 தலைமுறைகளாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாமல், அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே பயப்பட தேவையில்லை, சரியாகி வந்துடும். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கீதா மேடம். என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. குழந்தைக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து மார் வீக்கமாயிருச்சு. வீக்கமானோடனே குழந்தை ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா அவங்க வந்து கால்சியம் சத்து கம்மியா இருக்கு, நீங்க பால் கொடுங்க, முட்டை கொடுங்க, இல்லைன்னா வீங்கிடும், எலும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மேடம். அதுக்கு நான் சாப்பிடணும், இல்ல வீக்கம் குறையாது அப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு எப்படின்னா சாப்பிடணும், இருக்கு கால்சியம் டானிக் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க பால் கலந்து குடிமான்ட்டு குழந்தைக்கு. அது என்ன சாப்பிடணும் நீங்க சொன்னா சாப்பிடுமா? அந்த வீக்கம் குறைவா குறையாத எதாவது பிரச்சனை இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் குழந்தைய வந்து நேரில் கூட்டிட்டு வாங்க. குழந்தைய பார்க்காம நம்ம சிகிச்சை முறைகள் வந்து சொல்லவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சரியா? சின்ன குழந்தைங்க, 5 இயர்ஸ் குழந்தைங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேரில் எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, ஏதாவது மூச்சு திணறல் ஏதாவது இருக்கா, மூச்சு நல்லா ஃப்ரீயாக விடுறாங்களா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சிகிச்சை முறைகள் கொடுக்க முடியும். எந்த ஊர்லேருந்து கூப்பிட்ருக்கீங்க? வேலூர் மாவட்டம் மேடம். வேலூர். சரி, ஓகே. வேலூரில் வந்து மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் காமிங்க குழந்தைய. சரிங்களா? ஓகேம்மா. குழந்தை நேரடியாக பார்க்கும்போது தான் ஒரு கம்ப்ளீட்டான சிகிச்சை முறை கொடுக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் வந்து தேவி மேடம்.
ஓகேமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு ஏஜ் வந்து 45 ஆயிடுச்சு மேடம். சரிமா பேசலாம், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் எனக்கு ஏஜ் 45, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு வந்து ஒரு இந்த 4-5 இயர்ஸ் அலர்ஜி மாதிரி தும்மல் வந்துட்டே இருக்கு மேடம். ஸ்டார்டிங்ல டாக்டர் அப்படி எல்லா பக்கம் போய் டெஸ்ட் பண்ணேன், ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தேன், மூக்குல எல்லாம் ஒண்ணும் இல்ல டஸ்ட் அலர்ஜி அப்படின்னாங்க. ஆனா நைட்டு 2-3 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து மறுபடியும் 10-11 வரை தும்மல் வந்து இப்ப ரொம்ப அதிகமா சவுண்டு ஜாஸ்தி வந்து உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிருது மேடம். தண்ணி தண்ணியா வந்துட்டே இருக்கு மூக்குல. சரி ஓகே. எப்பவுமே துணி கையமாவே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. டென்ஷன் அதிகம் ஆகுது மேடம். இதனால இந்த மாதிரிலாம் சரி பண்ணிடலாமா? நம்ம நீங்க மற்ற மருந்துகள் எடுக்கும் போது உங்களுக்கு தொந்தரவுகள் சரியாகல அப்படின்னா ஒரு தடவை அந்த மூலிகை சிகிச்சை எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா சரியாயிடும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு 30 மிளகு இருக்கு பாத்தீங்களா, 30 மிளகு கரெக்டா 30 மிளகு எடுத்துக்கணும். அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம், குறைவாகவும் எடுத்துக்க வேண்டாம். 30 மிளகு எண்ணெய் எடுத்து அதை நல்லா தட்டி போட்டு, இந்த இஞ்சி பூண்டு இடிக்கக்கூடிய அந்த கல்லை வச்சு நல்லா தட்டி போட்டுட்டு அதை ஒரு பாத்திரத்துல போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. அது 1/4 டம்ளராக நல்லா வத்துனோடனே அந்த தண்ணியில் கொஞ்சமாக தேன் கலந்து அதை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையிலையும் மதியத்துக்கும் 2 வேளை மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லாட்டி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அப்படின்னால குடிச்சிட்டு வாங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 30 டேஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கர்ச்சீஃபை தூக்கி போட்டுருவீங்க, மூக்குலேருந்து நீர் வடிகிறதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். 2வது நாள் 3வது நாள்லேயே இது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதான் ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குது, இப்போ தான் சளி வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சளி ஆரம்பிச்சு ஒரு 1-2 மந்த்ஸ் தான் இருக்குது, சைனசைட்டிஸ் டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்த அடுத்த நொடியிலே நம்மளுக்கு சரியாயிடும். எடுத்த அடுத்தே நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கம் நம்மளுக்கு நல்லா ஒரு நைட்டுக்கு இந்த டோஸ் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த தும்மல், மூக்குலேருந்து நீர் வடிதல் அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்காது. அதே மாதிரி இப்போ ரொம்ப நாளாக இருக்குது, நாள் கணக்கு இருக்குது, ஒரு 4-5 வருஷமாக நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் எடுங்க. 3 டேஸ்லேயே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கர்ச்சீஃபெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க, மூக்குலேருந்து நீர் வடியாது, தும்மல் வந்து இருக்காது. ஏன்னா மிளகு வந்து நம்மளுக்கு அலர்ஜியை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுறோம். மிளகுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, மிளகுல இருக்கக்கூடிய அந்த பைப்ரின் அப்படின்ற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சளிகளையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் உடம்பை விட்டு நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம். நம்மளுக்கு தொண்டை கட்டை, தொண்டை அடைப்பு அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துரும். ஒரு 10 மிளகு இருந்தால் கூட பகைவன் வீட்டில் கூட போய் உணவு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க, மிளகுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து மிளகு வந்து நல்லா நம்மளுக்கு சளியை வந்து நம்மளுக்கு நல்லா கரைச்சி வெளியேற்றி கொடுக்கும். அந்த மிளகு தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து ஒரு மேஜர் இன்கிரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி அதை வச்சு நம்ம மருந்துகள் தயார் பண்ணி கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டாக அந்த சளி பிரச்சனைகளை, சைனசைட்டிஸ் பிரச்சனைகளை, அலர்ஜி பிரச்சனைகளை முற்றிலும் நம்ம கியூர் பண்ணி கொண்டுலாம். அந்த அலர்ஜி டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, IgE லெவல்ஸ் இவ்வளோ இருக்குது, அப்சல்யூட் ஈஸ்டோஃபில் கவுண்ட்ஸ் வந்து 1000க்கு மேலே இருக்குது, 2000க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் 1-2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடும், அலர்ஜி ஃபுல்லாக சரியாயிடும். ஏன்னா அலர்ஜி எதனால் வருது, ஈஸ்டோஃபில்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிட்டு வந்து அந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லைனிங்கை வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு அதிக அளவில் நம்மளுக்கு மியூக்கஸ் செக்ரிஷனை வந்து நம்மளுக்கு உருவாக்கி விட்டுறது. அதுதான் நம்மளுக்கு நீராக நம்மளுக்கு வெளியேறுது, நம்மளுக்கு சளியாகவும் நம்மளுக்கு வெளியேறி வருது. இப்போ அந்த ஈஸ்டோஃபில்ஸ் தன்னளவில் குறைஞ்சது அப்படின்னாவே நம்மளுக்கு சரியாகி வந்துடும். இப்போ அதுக்கு அலர்ஜி குறையணும், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கணும். அப்படி குறையிறப்போ நம்மளுக்கு முற்றிலும் நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அதே மாதிரி சளி வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்மளுக்கு உற்பத்தி ஆகாத அளவுக்கு நம்ம மற்ற உறுப்புகளையும் நம்ம வலிமைப்படுத்துகிறப்போ நம்மளுக்கு சரியாகி வந்துடும். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் தொடர்ச்சியாக எங்களுடைய மேற்பார்வையில் எடுத்துகிட்டு வாங்க. 3 மாதத்தில் உங்களுடைய வியாதியை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். வேறு எந்த சிகிச்சையும் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு சரியாகாது, இருந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ வரும், திரும்ப சீசன் மாறுறப்போ சரி திரும்பவும் வந்துடும், சரியாகிற மாதிரி இருக்கும், திரும்ப அடுத்தடுத்த சீசன் மாறுறப்போ நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் தொந்தரவுகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு 10-15 வருஷம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். சளி, மேலே இருக்கக்கூடிய சளி வந்து நம்மளுக்கு நுரையீரல்களையும்
பின்பகுதி வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். சுவாச குழாய் வழியாக நம்மளுக்கு இறங்கி அந்த சுவாச குழாயிலையும் நம்மளுக்கு தாபிதத்தை ஏற்படுத்தி விட்டு பின்னாடி நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஆஸ்மா வந்துடுச்சு அப்படின்னா நுரையீரல் ஃபுல்லாக நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். நுரையீரல் ஒன்று ஃபங்க்ஷன் வந்து இழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே டோட்டல் உறுப்புகளும் நம்மளுக்கு செயல் இழப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்மா எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக மரணம் வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். தூக்கத்திலே தடை ஏற்பட்டு சுவாச திணறல் வந்து ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த ஆஸ்மா பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் முழுமையான தீர்வு வந்து எங்களுடைய ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். திரும்ப வராமலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சளி, ஆஸ்மா, சைனசைட்டிஸ் இந்த தொந்தரவுகளுக்கு வந்து முழுமையான சிகிச்சை வந்து இருக்குது. கண்டிப்பாக முற்றிலும் இந்த மூலிகை மருந்துகள்னால முழுமையாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்கம்மா, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் மார்க்கிங்க, உங்க பேர் என்ன? வணக்கம்ங்க, நான் ஸ்ரீதேவி, 34 வயசு ஆகுது. சரி ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து இடுப்புல பின்னாடி பக்கம் L4 L5 அந்த இது வந்து டிஸ்க் வந்து பல்ஜா இருக்குன்னு சொல்லி MRI ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ தெரிஞ்சது. சரிமா, அது தொடர்ந்து வந்து கால் கீழே பகுதி உள்ளங்கால் எல்லாமே ரொம்ப வலியா இருக்கு மேடம். வலியா இருக்கு, ஓகே. ஒண்ணுமே பெரிய ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்க் பல்ஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. வர்ம சிகிச்சை பண்ணி அதை நம்ம உள்ள அழுத்தி விட்டோம்னாவே அது போயிடும். சரியா, டிஸ்க் பல்ஜ்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, வெர்டிப்ரா, ரெண்டு வெர்டிப்ரா இருக்குல்ல, அதுக்கு நடுவுல நம்மளுக்கு இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க்னு ஒண்ணு இருக்கும். சரியா, அந்த வெர்டிப்ராவை வந்து அது ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம குனிஞ்சு நிமிந்து இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த மூமெண்ட்ஸுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு திரவம் தான் இருக்கும். எப்படி மூட்டுக்கு நடுவில் நம்மளுக்கு லிக்விடு அந்த பசை இருக்கோ அதே மாதிரி அதுவும் ஒரு பசை தான். அது கிராக் விட்டு, அந்த டிஸ்க்கு கிராக் விட்டு உள்ளே இருக்கக்கூடிய திரவம் வந்து நம்மளுக்கு பிதுங்கி வெளியே வந்திருக்கிறது தான். அது வெளியே வந்து இப்படி பிதுங்கி நம்மளுக்கு காமிக்கும். அதுதான் நம்ம டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணும், நரம்பை வந்து போயிட்டுருக்க நரம்பை, காலில் பாஸ் ஆகக்கூடிய நரம்பை வந்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கும். இந்த சைடு நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்குச்சுன்னா நம்மளுக்கு ரைட் சைடு ஹிப்லேருந்து நம்மளுக்கு கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வலி இருக்கும். லெஃப்ட் சைடு நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்ததுன்னா லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன்ஸ், இதனால ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். கால் வலியும் முதுகு வலியும் நம்மளுக்கு இருக்கும். கீழே குனிஞ்சு நிமிர முடியாது. இப்போ இது ஒரு சில பேர்த்துக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள்னால, அப்படி இல்லாட்டி முதுகு தண்டுவடத்தில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது கீழே விழுந்துடுறோம், ஸ்லிப் ஆகி விழுந்துடுறோம், அந்த டயத்தில் நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில் இது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வுனால நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு ப்ரொட்ரூடாகி நம்மளுக்கு வெளியே வந்துடும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஒன்று ரெண்டு அந்த வெர்டிப்ராஸ் ஏதாவது நம்மளுக்கு பாதிப்புகளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இல்லாட்டி ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஏதாவது ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் முதுகு தண்டுவட வலிகள் வந்து ஏற்படுது. இது கடிவஸ்தி சிகிச்சை வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம். அந்த கடிவஸ்தி சிகிச்சை பண்ணியே இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகளை வந்து பூரணமாக குணப்பண்ணி கொண்டு வந்துடலாம். எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல், ஊசி போடாமல், ட்ராக்ஷன் இல்லாமல், இந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த ப்ராப்ளத்தை வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி மருந்துகள் வந்து நல்லா அந்த முதுகு தண்டுவடம் வந்து வலிமையாகிறதுக்காக மருந்துகள் கொடுக்குறோம். அதே மாதிரி உணவுகள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நல்லா பிரண்டையெல்லாம் நல்லா உணவில் சேர்த்துக்கோங்க. பிரண்டை வந்து நல்லா போன் செல்ஸை வந்து நல்லா உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த பிரண்டை மூலிகைக்கு இருக்குது. பிரண்டை 4 கணு உள்ள பிரண்டையை வந்து எடுத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கணுக்கள் எல்லாத்தையும் அகற்றிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸ் மாதிரி போட்டு நல்லா நெய்யில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு அது நல்லா சட்னி மாதிரி நல்லா அரைச்சிட்டு திரும்பவும் அதை நல்ல நெய்யில் இல்லாட்டி நெய்யில் வந்து போட்டு நல்லா தாளித்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி தான் அரிப்பு இல்லாமல் இருக்கும். இது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் நாளைக்கும் நல்லா சாப்பிட்டு வாங்க. முதுகு தண்டுவடை எலும்புகளும் உள்ள ஜவ்வுகளும் நல்லா
ஃபார்மேஷன் நல்லா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும், நல்லா புதுசாக நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கரலில் மிக்ஸ் பண்ணி அந்த L4 L5 இருக்கக்கூடிய ஏரியா, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வலி இருக்கும், நடு முதுகு தண்டு இடத்துல வலி இருக்கும், அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிச்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்க்கு பல்ஜ் ஆகி வந்திருக்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு, அது தொட்டு பார்த்தோன்னாவே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல மட்டும் நல்லா 10 மாதிரி போட்டுவாங்க, நைட் படுக்க போகிறப்ப 10 மாதிரி போட்டுவாங்க, போட்டுவாங்க சரியாயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஃபோம் பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணுவீங்க, பெட்டே நல்லா குழியாகிடும், படுத்தோனாவே நல்லா குழியாயிரும், அந்த பெட்டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அந்த மாதிரி பெட் ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை முற்றிலும் அதை தவிர்த்துட்டு ஒன்று காட் மேலே வந்து பாய் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி உளவம் பஞ்சு மெத்தை யூஸ் பண்ணுங்கள், இளவம் பஞ்சு மெத்தை இல்லாட்டி உளவம் பஞ்சு மெத்தைன்னு சொல்லுவோம், ரெண்டு அந்த இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். அதே மாதிரி வெறும் தரையில் கீழே படுத்து தூங்கிடாதீங்க, அந்த குளிர்ச்சியும் நம்மளுக்கு முதுகு எலும்புகளை நம்மளுக்கு பாதிக்கப்படுத்தி விட்டு வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இந்த சிமெண்ட் தரை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பாய் போட்டு ஒரு 4-5 பெட்ஷீட் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படுத்து தூங்குங்க. அதே மாதிரி முதுகு தண்டோட பிரச்சனைகள், கழுத்து வலி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அங்க பிரதர்ஷனம் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நல்லா பண்ணிட்டு வாங்க. ஒரு கீழேயே நல்லா ஒரு பெட்ஷீட் ஒரு 4-5 பெட்ஷீட்டை விரித்து போட்டுட்டு நல்லா இந்த பக்கம் ஒரு 3 தடவை ரொட்டேஷன்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 தடவை ரொட்டேஷன்ஸும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே முதுகு தண்டுவோட வலிகள் வந்து நம்மளுக்கு காணாமல் ஓடிடும், கண்டிப்பாக சரியாகவும் செஞ்சிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு 3 மாதம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொண்டுந்துடலாம். முதுகு தண்டுகள், முதுகு தண்டுவடம் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வலிமையாயிரும், ஸ்ட்ரென்தன் ஆயிரும், போன் ஃபார்மேஷன்ஸ் நல்லா நம்மளுக்கு வந்து இறுக்கமாக நம்மளுக்கு வலிமையாக நம்மளுக்கு உருவாயிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு திரும்ப அந்த தொந்தரவுகள் வராது, நரம்பையும் போட்டு அழுத்தாது, நரம்பு போட்டு அழுத்துறத வந்து வர்ம சிகிச்சை பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக அதை பூரணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பண்ணிகிட்ருக்கோம், பூரணமாக குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.